நாட்களே இன்றைக்கி நம்ம வந்து கைதி படத்தில் ரீமேக்கான ஹிந்தி வெர்ஷன் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. போலாம் படத்தோட டீசரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் தேவன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண அவர் தான், இந்த படத்தை தயாரிப்பாளரும் அவர் தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிலேருந்து எல்லாமே எனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கபாலி படத்தில் சீன் நடக்கிற மாதிரி ஜெயிலில் வந்து எல்லோரும் இது பண்ணுற ஜெயிலேருந்து வெளியே வர பார்த்திங்கன்னா அப்படி கபாலி படத்தில் இது பார்க்குற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்க்க போகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஏதோ ஒரு பொடி மாதிரி ஏதோ பவுடர் கீழே கொட்டுறாரு. ஏதோ சரி நம்மளால் ஏதோ வாயில் பால் பார்க் போட போகிறான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அது வந்து பட்டை நிப்புதிங்க. அப்புறம் தான் தெரியுது பூசப்போது. சரிங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரோகேஷ் கனகராஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு கைதி படத்தை அழகாக ஒரு நைட்டில் ஒரு லாரியில் வச்சு ஒரே லாரி ஒரே நைட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்க. அந்த படம் வேறு லெவலாக நம்ம ஹீரோ கார்த்தியை வேறு லெவலாக கொண்டு போன படம் சொல்லலாங்க. இதில் வந்த எல்லா கேரக்டரும் வேறு லெவலாக இருக்குங்க. ஆனால் அந்த போலா படத்தில் டீசரில் பார்த்தீங்கன்னா இதில் பைக் சேசிங் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம கார்த்தி அந்த பைக் சேசிங்கே இல்லைங்க அந்த கைதி படத்தில். ஆனால் இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். காரணம் என்னென்னா படம் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்னு தெரிலங்க. என்னென்னு தெரியல, தமிழில் வந்த எல்லா படத்தையும் இப்போ ஹிந்தியில் நிறைய கொடுமையாக பண்ணுறாங்க. என்னென்னா ஹிந்தி இப்போ தமிழ் வந்த ராஜேசன் சரி விக்ரமேதா இன்னும் பல படங்கள் வந்து ஹிந்தியில் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் எந்த படமும் அவங்களுக்கு பார்க்கும்போது நிறைய ரொம்ப ஆளுங்க எல்லாம் ரோஸ்ட் பண்ணுற வரையாக அந்த படம்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த படம் அப்படி இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் டீசர் பார்க்கும்போது என்ன பொறுத்தையும் டீசர் ஓரளவு ஓகே தான் தோணுது. இருந்தாலும் எல்லோரும் சொல்கிற மாதிரி டீசரில் பார்த்திங்கன்னா நம்ம கைதி படத்தோட ஃபீல் வராது, வேறு மாதிரியாக தெரியுது. ஏன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோனி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கு. அப்பா ஹீரோனியா, சரி வேறு லெவல் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டிலேருந்து போலான்னு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரே டேரக்டர் தான் அஜய் தேவன் தான், ப்ரொடியூசர் அவர் தான், ஹீரோ அவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து 3D ரிலீஸ் பண்ணுறாங்களாங்க. ஓகேங்க, சரி நண்பா. இது மாதிரி சினிமா நியூஸ் வேணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.